எக்ஸாக்டாக சாமி பாடத்துக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸில் முதல்ல நம்ம ஆன்லைனில் புக் பண்ணதை காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். பாஸஸ் வாங்கியாச்சு, சாட்டர்டே பாஸ். அது இல்லாமல் வந்து கூப்பன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கூப்பன். ஸோ வந்து இதில் வந்து பேகு, அதுக்கப்புறம் புக்ஸ் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழையில் போயிட்டுருக்கோம். எல்லாருக்கும் ஹைஃபை கொடுத்து அது இல்லாமல் அவெஞ்சர்ஸ் பேக் கொடுத்தாங்க எல்லாருக்கும். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு இருக்க எக்ஸிபிஷனுக்குள்ளே கேமரா நேரத்துக்குள்ளே உள்ளே போயிடுவோம். தெரியும் தெரில, நீங்கள் சுப்பாண்டின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே தான் அந்த கேரக்டர். நிறைய பேர் புக்ஸ் படிச்சுட்டிங்கன்னா தெரியும் சுப்பாண்டி. வாங்க, ஒன்று இந்தியாவில் போய் பார்ப்போம். சென்னை ட்ரேஸ்ன்ற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நம்ம ஊரில் நடக்குமான் தெரியல. பட் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஸ்டோரி புக்ஸ், அதுக்கப்புறம் பொம்மைங்க, அதெல்லாம் நிறைய இருக்குது. வாங்க, ஒன்று நிறைய சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஆஃபீஸில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஆன்லைனில் பார்க்குற சின்ன சின்ன காஸ்டியூம் கேரக்டர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சின்ன சின்ன பேட்சஸ்லேருந்து நம்ம நிறைய டிஷர்ட்ஸ் பார்த்தா இதான் உண்மையா அப்படின்னு பார்க்குற மாதிரி நல்ல கிராஃபிக்கல் டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா. அந்த டிஷர்ட்ஸ்லாம் நீங்கள் உண்மையிலேயே பார்க்கலாம், ரேட் பார்த்தீங்க ரீசனபிள் தான் இருக்குது. ஃப்ரீ டைம்ஸில் 25 ருபீஸ் 30 ருபீஸில் கிடைக்குது. அது இல்லாமல் வந்து டிஷர்ட்ஸ் வந்து 599, 399, 699, 799 எல்லாமே இருக்குது. அஃபோர்டபுளாக இருக்குது கரெக்டாக சொல்லலாம். இதெல்லாமே உங்களை கார் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரேம்ஸும் சரி, எல்லாமே சரி, நிறைய லோகோஸ், அதுக்கப்புறம் பேட்மேன், அயன் மேன், கேப்டன் அமெரிக்கா, அவெஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோட்டோஸ் கூட பண்ணித்தராங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து இப்போ வந்து காமிக் புக்ஸ் நிறைய இருக்கும்னு சொன்னாங்க இடத்துல, அந்த இடத்துல நான் இப்போ போயிட்டுருக்கேன். வந்து எல்லா காமிக்ஸும் இருக்குது. சின்ன வயசில் பார்த்த 90s கிட் பேட்மேன், பேட்மேன் ஃபியூச்சர், அதுக்கப்புறம் ஜோக்கர், ஆர்கம் சிட்டி, கேமில் வரது, சினிமாவில் வரது எல்லாமே இங்கே இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே நிறைய வாங்கணும் ஆசையாக இருக்குது. ரேட் எவ்வளோன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று வந்து என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா இந்த இடத்துக்கு வரலாம். ஆனால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சில விஷயம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. நம்ம ஆன்லைனில் பார்த்த எல்லா விஷயத்தையும் இங்கே வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் நல்லா அமைது, ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை உள்ளே வந்துட்டிங்கன்னா அதை வாங்கிட்டு போகணுன்னு உங்களுக்கு டெம்ட் ஆகிடும். காமிக்கான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது என் காமிக்ஸ் புக்குன்னு சொல்லிட்டேன். பட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோறு, எங்கே பார்த்தாலும் சோறு, சாப்பாடு தான் எங்கே பார்த்ததுக்கு. ஃபுட் ஸ்டால் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. நல்ல வேளை இங்கே வந்து மால் மாதிரிலாம் காடு கிடையாது. நிம்மதியாக உட்காந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நிம்மதியாக சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். கூட்டம் அள்ளுதுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பீஸா இருக்குது, ஸ்டார் பாக்ஸ் காஃபி இருக்குது, அதுக்கப்புறம் நூடுல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ரீஃபண்டு என்னமோலாம் கேட்குறாங்க. இன்னும் இந்த மாதிரி எதுவும் கூட இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஐயோ, நான் சொன்னது கரெக்ட் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட மறந்துட்டேன், இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் காடா. நம்ம மால் மாதிரியே காடை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாத்தையும் புக் பண்ணி வாங்கணும் போல். கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்க போகுது. இங்கே வாங்கலாமா இல்லை வெளியே போய் சாப்பிடலாமா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்போது எப்படியோ கார்டு வாங்கியாச்சுங்க. கார்டு வாங்கிட்டு சாப்பாட்டில் வந்து 1000 ருபீஸ் அங்கே பே பண்ணோம். சாப்பாடு பே பண்ணிவிட்டு அங்கே பார்த்திங்கன்னா 960 வருமா கார்டு. கார்டு பார்த்திங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், காமிக்கான் கார்டு. சாப்பாடு வாங்கியாச்சு. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, டக்கு டக்குன்னு கொடுத்துட்றாங்க. பார்த்திங்கன்னா 2 பீஸா வாங்கியிருக்கேன், இது ஹாஃபாக. ஸோ இது வந்து ஒன்று பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் வருது. அதில் 3 பீஸ் கொடுக்குறாங்க. நான் 2 வாங்கிட்டேன், ஏன்னா 600 ரூபா ஆச்சு மொத்தமாக. வேறு வேறு ஃப்ளேவர்ஸில் 2 வாங்கியிருக்கேன். இப்போ வாங்க போகலாம். போயிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ரூமுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்துட்டு அதோட லாக் முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வரது எடுக்க வேண்டியதான். இங்கே ஒரு விஷயத்தை நான் காட்டியே வாங்க உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்க. ஏய், கூட கூட பேக கூட ஒரு பஃப் வந்து, வெஜ் பஃப் வந்து 130 ருபீஸ் ஆகும். நான் 30 ரூபான்னு சொன்னால் கூட வாங்க மாட்டேன். 130 ருபீஸ் சொல்கிறாங்க ஒரு வெஜ் பஃப்பு. ஏங்க, இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமாக இல்லை? என்ன தான் இப்படி ஒரு ஸ்டால் போட்டாலும் ஒரு வெஜ் பஃப் 130 ருபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியுது. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரஸ்ட் எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த 3 பீஸ் வந்து உங்களுக்கு 300 கொடுத்தாங்க, 1 பீஸ் 100 ரூபா. இன்றைக்கி நான் பெங்களூர்லேருந்து கிளம்புறேன். ஸோ ஹாப்பினு எனக்கு பஸ்ஸு. ஸோ காலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா, சரி இப்போ விலாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணியிருக்கேன். இது என்ன நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ போஸ்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். போஸ்டர் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோக்கர் போஸ்டர் வந்து 100 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி எத்தனை போஸ்டர் இருக்கோ எல்லாமே 100 ருபீஸ் ஆச்சு. இது வந்து ஜோக்கர் போஸ்டர். அது இல்லாமல் வந்து இந்த கோட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். அதுக்கப்புறம் இது உள்வரின் இந்த போஸ்டர் வாங்கினேன். ஸோ இது மூணுமே சேர்த்து 300 ரூபா வந்துடும். இந்த போஸ்டர் இருக்கு இல்லையா, ஒன்றரை மேம். ஸோ இந்த போஸ்டர் ஆஸ் வெல் அஸ் அவெஞ்சர்ஸோட பேக்லாம் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 1, 2 அண்ட் 3. ஸோ இந்த ஆர்டிஸ்ட் புக்கும் ஃப்ரீ இருக்குது. ஸோ இது மூணுமே ஒரு செட்டாக கொடுத்தாங்க பேக்களுக்கு வச்சு. அடுத்து டைரி வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட். இது வந்து சோல் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. நீங்கள் நிறைய வெப்சைட் போனீங்கன்னா தெரியும், சோல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எல்லாமே வந்து இந்த மார்வல் டிஷர்ட்ஸு, மார்வல் ஜர்கின்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் ஜோய் டோன்ட் ஷேர் ஃபுட், அந்த சீரீஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜோய் டோன்ஸ் ஏர்ஃபுட்னு சொல்லிட்டு இந்த டிஷர்ட் வாங்கினேன். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே காமிக் புக் இதுக்கு போனேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து
கிராண்ட் மாரிசனோட இது பேட்மேன் ஆர்ஐபி சொல்லிட்டு அது வாங்கினேன். எதனாலனா பேட்மேனோட எண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணேன். ஸோ ஒருவேளை இது எண்டா என்னன்னு எனக்கு தெரியல, பட் நான் உள்ளே எல்லாமே வேறு லெவலில் இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ராயிங் ஸ்கெட்சிலேருந்து எல்லாமே செமையாக இருந்தது, ஸ்டோரி போர்ட்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த புக்கு நான் வாங்கினேன். ஐட்டம்ஸ்னால் இந்த மினியன் பொம்மை, அதுக்கப்புறம் இது வந்து ராஸ் அண்ட் ரேச்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு இது மேக்னெட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான், கோட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதையும் அது மாதிரி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து டூடில், இந்த ஆர்ட் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதனால டூடில் வாங்கினேன். ஸோ இதுவும் ஒரு புக் மாதிரி தான், எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கலாம். இது டைரி, இது நார்மலாக நோட்ஸ் எடுக்கிற புக்கு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் சென்னை கிளம்புறேன். சென்னை போயிட்டு அடுத்த விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த விலாக் எப்படி இருக்குன்னா வந்து இது வந்து ஒரு சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி தான் பார்க்கலான்னு நினச்சேன். ஏன்னா கேமரா எப்படி இருக்குது, என்ன மாதிரி பண்ணலாம், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ட்ராவல் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து அதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமி பண்ணிச்சேன். இதுக்கு அடுத்த ஒரு ட்ராவலாகலாம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எபிசோட் 1 காமிக்கான் முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது இல்லாமல் ஜூமின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு இன்னும் நிறைய ஆதரவு தேவைப்படுது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸும் நாங்கள் கொடுப்போம்னு எதிர்பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நல்ல நல்ல கமெண்ட்ஸாக போடுறீங்க, அதுக்கும் நன்றி. திட்டாமல் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபுட் ரைட் வினோ வந்து உங்களை ரொம்ப கெட்டதாக சொன்னார், அது இல்லாமல் வந்து அவர் இன்னொரு ஷோஸும் பண்ணுவார். அது என்ன ஷோஸ்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச், பாய். Subscribe to Zoomin Channel.